அன்பு வணக்கம். இந்த இனிய காலைப்பொழுதில் சொன்னா உதைக்க வருவீங்க, மதியமாகிவிட்டது. மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி நண்பர்களே. ஆஸ் யூஷுவல், கடந்த வார கதை நேரம் கல்பனா, அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் ஏகப்பட்ட ட்விஸ்டுகளோட அற்புதமான கிளைமேக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தீங்க, ஆச்சரியமா இருந்தது. அதுவும் ஜெயராமன் சேகர் அவர்கள் வச்சாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட், அந்த கமெண்ட்டை படிக்காதவங்க பாருங்க, செம்மையா இருந்தது அது. பட் ஒரிஜினலா நான் யோசித்து வைத்திருந்த முடிவு இதுதான் நண்பர்களே. என்னுடைய மனைவி அப்படி தலையில அடிச்சுட்டு போன உடனே, ஏன்னா பின்னாடியே போனேன் கிச்சனுக்கு, அது இந்த மாதிரி ரியாக்ஷன் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. 32 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின லவ் லெட்டர் என்னாமா உருகி உருகி எழுதிருக்குது பாரு. அதை படிச்சுட்டு ஏதாவது சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தா நீ என்ன ஒண்ணுமே இல்லாத மாதிரி வந்துட்டியா அப்படின்னு. இது எப்படி உங்கையில கட்சிது அப்படின்னா, அதான் ஃப்ரெண்டு வந்தான்ல தேவராஜன், அவன் கொண்டு வந்து கொடுத்தான். நல்ல ஃப்ரெண்டு கட்சி அவனுக்கு தேவராஜன், அதுல தூக்கி கீச்சு போடு. நான் அருமையாகுது பார்த்தல லெட்டரு. ஆமா, நீ ஏன் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு. எதுக்கு சொல்லணும், எதுக்கு சொல்லணும்? உனக்கு அந்த லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டு ஐகிரிவர் கோவில் வாசல்ல சைக்கிளை நிறுத்துறேன், பக்கத்துல நீ நின்றுட்டு இருக்க. ஆனா முதல்ல உன்னோட நான் கோவிலுக்கு வந்தேன் பத்தியா, அதுக்கப்புறம் என்னைக்கு கோவிலுக்கு போகும்போது சைக்கிளை நிறுத்தும் போதும் அங்க நீ இருக்கிற மாதிரியே தோணும். சோ அந்த மாதிரிதான் அப்படின்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே கோவிலுக்குள்ள நுழைய போறேன். நீ கல்பனான்னு கூப்பிட்ட, அப்ப கூட என்னால நம்ப முடியல. திரும்பி பார்த்தேன், நிஜமாவே நீ இப்படி கையை நீட்டிந்து என்னை கூப்பிட்ட உடனே ஒரு நிமிஷம் சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னவோ தெரியல, ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன் நடுத்தரன் கூட பார்க்காம. அதுக்கப்புறம் நீ வந்து எங்க அப்பா கிட்ட வந்து பேசி, அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து அவர் ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி ஒரு 2 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க, இன்னைக்கு இருந்தாலும் உங்க பொண்ணை நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீங்களே வாணான்னு சொன்னாலும் நான் தூக்கிட்டு போயாவது கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனா கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கோ அப்படின்னு ஒரு வழியா அவரை சம்மதிக்க வச்சு, அதுக்கப்புறம் அந்த நடக்க இருந்த நிச்சயதார்த்தத்தை கேன்சல் பண்ணி, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு அந்த லெட்டரை பத்தி சொல்லணுமா? இல்ல, என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதினேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, அதுல என்ன எழுதிருந்த அப்படின்றதையாவது நீ சொல்லியிருக்கலாம்ல. அன்னைக்கு கோயில் வாசல்ல நான் அழுதையே வச்சு நீ எத்தினி வருஷமா என்ன ஓட்டின்னுக்குறா, இப்ப வீட்டுக்கு வந்த மருமவ அவகிட்ட கூட இது மாதிரி இப்படிதான் அழுதா அவங்க மாமியார் அப்படின்னு என் மானத்தை வாங்கிட்டு இருக்க. இந்த லட்சணத்துல நான் அந்த லெட்டர் அதுல என்ன எழுதிருந்தேன் இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னு வச்சிக்க, நீ தரையிலேயே நின்றுக்க மாட்டேன், வானத்திலேயே மொதந்து இருப்ப. இது வேற என் லெட்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போட்டானா? இன்னும் இதை வச்சு நீ எத்தனை பேர் முன்னாடி என் மானத்தை வாங்க போறியோ தெரியல, முதல்ல அதை கீழ்ச்சி குப்பை தொட்டியில போடு அப்படின்னா. சரி, இந்த வார கதை நேரம் அகிலா. இது வந்து நம்ம சேனலோட நீண்ட நாள் நண்பர் அகல்யா ராஜகோபால் அவர்கள், அவங்க கொடுத்த ஒன் லைன், ஒரே ஒரு வரி கமெண்ட்ல போட்டிருந்தாங்க, அதை வச்சு டெவலப் பண்ண கதை இது. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டை போடுங்க, அவங்க தான் பதில் சொல்லுவாங்க, நான் சொல்ல மாட்டேன். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஜாயின் பண்ணும்போது பெரிய கனவுகளோடு இருந்தேங்க. சரி, எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச பிறகு நேரம் அமெரிக்கா போயிட போகிறோம், ஐபிஎம்ல வேலை செய்ய போகிறோம், இல்லை நாசாவில் நம்மளை கூப்பிடுவாங்க அப்படின்னு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அப்போதான் இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டரை பற்றி பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. வழக்கம் போல் நம்ம டோலர்கள்லாம் வந்து ஐயோ கம்ப்யூட்டர் வந்தால் வேலையெல்லாம் பறிச்சிடும், ஜனங்கள்லாம் வேலையெல்லாம் ஆயிடுவாங்க, அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் பயங்கர குஷியில் இருந்தேங்க, யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை படிக்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் 2 வருஷம் முடிச்ச பிறகுதான் யாருக்குமே தெரியாத விஷயத்துல 2 விதம் இருக்கு அப்படின்றது எனக்கு புரிஞ்சுதுங்க. ஃபர்ஸ்ட் இயர்லாம் இப்படி கனவுகளோடவே இருந்தேன், ஆனா செகண்ட் இயர் போகும்போது தான் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுது. ஏன்னா எனக்கு முந்தின பேட்ச் எல்லாம் முடிச்சாங்களே தவிர வேலை அப்படின்றது 1-2 பேர் தவிர, அதுவும் அந்த படிச்ச படிப்புக்கு சம்பந்தம் இல்லாத வேலை தான் கிடைச்சதே தவிர, அமெரிக்காவுக்கும் யாரும் போகல, இங்கேயும் யாரும் கம்ப்யூட்டர்ல வேலையும் கொடுக்கல. நல்ல காலம், எங்கள் அப்பா உயிரோடு இருந்தப்போ அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவருடைய ரெக்கமெண்டேஷனில் ஒரு காலேஜில் லெக்சரர் போஸ்ட் கிடைச்சிது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு. சரி, நினைச்சது கிடைக்கல அப்படின்னா கிடைச்சதை நினச்சிக்க வேண்டியது தானே. நானும் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு காலேஜில் பிரின்ஸிபாலை போய் பார்த்தேங்க, வாங்க தம்பி வாங்க வாங்க உட்காருங்க, நீங்கள் தான் ஐயா சொன்ன கேண்டிடேட்டா? ஆமாம் சார். உடனே சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பார்த்தாரு. அதில் பாருங்க தம்பி, உங்களுக்கு வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ஒன்றுமே கிடையாது, இருந்தாலும் ஐயா சொன்னாங்க அப்படின்னு அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்களை சேர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் நமக்கு யாரும் லெக்சரர் கிடைக்கல. பாருங்கள், 1 மாதமாக கிளாஸே எடுக்காமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க பசங்கள்லாம்.
அதில் பாருங்க தம்பி, இது வந்து பெண்கள் மட்டுமே படிக்கிற கல்லூரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப கட்டுப்பாடான காலேஜுங்க, அதனால இங்கே படிக்கிற பிள்ளைகளெல்லாம் தங்கச்சி மாதிரி பார்க்கணும். எப்படி தங்கச்சி மாதிரி சார்? ஆ கரெக்டு. வீராசாமி அப்படின்னாரு. பியூன் வந்தார். வந்த உடனே இந்தா இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து ரெண்டு செட்டு காப்பி எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. இன்னத்துக்கு இவர் ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு எனக்கு புரியலைங்க. அதுக்குள்ளே காஃபி வந்தது. காஃபி சாப்பிட்டு அப்புறம் எங்கே படிச்சிங்க, உங்கள் ஊர் எங்கே, அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தார், எப்படி போனார் அப்படின்லாம் கேட்டுருந்தாருங்க. ஒரு பத்து நிமிஷத்தில் அந்த வீராசாமி அவர் வந்து ரெண்டு செட்டு ஜெராக்ஸும் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் கொடுத்த உடனே அவரே அந்த கிளிப்பெல்லாம் ஜிம் கிளிப்பெல்லாம் போட்டார். போட்டுட்டு நான் அந்த அப்ளிகேஷன் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த ஃபைல் எடுத்து அதில் ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வீராசாமி கிட்ட கொடுத்து இந்தா இதை கொண்டு போயிட்டு அட்மினில் கொடுத்துரு, இந்த மாதம் சம்பளம் வந்துடணும் அப்படின்னார். ஆஹா, என்ன சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறாங்க. அன்றைக்கி 16ஆம் தேதி இருந்தாலும் இந்த மாதம் எண்டில் சம்பளம் வந்துடுமா, சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு செட்டு எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு. இன்னத்துக்கு என்கிட்ட ஜெராக்ஸை கொடுக்குறாரு. யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ஒரிஜினல்ஸ் இருக்கு இல்லையா, அதை தனியாக ஒரு ஃபைலில் போட்டு வீராசாமி இதை என் பீரோவில் பத்திரமா வச்சிரு அப்படின்னாரு. சார், நீங்கள் இதை மாற்றி போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஜெராக்ஸ் இங்கே இருக்கு, ஒரிஜினல். இத்தனை வருஷமாக பிரின்ஸிபாலாக இருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியாதா தம்பி? கரெக்டாக தான் போட்டிருக்கேன். என்ன நம்ம காலேஜில் தானே இருக்கீங்க, உங்கள் சர்டிஃபிகேட்டும் காலேஜில் இருந்துட்டு போட்டோம், என்ன இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? இது ஜெராக்ஸ் இருக்குல்ல, அது வேணும்னா அதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, இது இங்கே பத்திரமா இருக்கும் தம்பி. வீராசாமி இவரை கொண்டு போயிட்டு நம்ம கோபால் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட கூட அவர் வந்து கிளாஸ் எல்லாம் காமிக்கிட்டோம் அப்படின்னாரு. எனக்கு புரிஞ்சு போச்சுங்க எதுக்காக இந்த ஆள் வந்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கி உள்ளே வச்சிருக்காரு அப்படின்னு. சரி ரைட்டு, குழப்புக்கு ஏதோ ஒரு வழி, இதெல்லாம் நம்ம கேட்டுட்ருக்க முடியுமா? மாசமான சம்பளம் வருதுல்ல, அது வரைக்கும் சந்தோஷப்பட வேண்டியதுதான். ரெண்டு நாள்லேயே ஊர்லேருந்து அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டணு வந்துட்டாங்க. அவங்க வீராசாமி தான் அதெல்லாம் பக்காவாக வீடெல்லாம் பார்த்து கொடுத்துட்டாரு. திங்கக்கிழமை அன்னைக்கு கிளாஸுக்கு போகிறேன். என்ன கொடுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த கிளாஸுக்கு என்ன தவிர வேறு லெக்சரரே கிடையாது. அதனால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 4-5 ஹவர் கிளாஸ் எடுக்கணுங்க. என்ன டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட், அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. நான் பாட்டுக்கு கிளாஸுக்குள்ளே போவேன், போர்டில் எழுதுவேன், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்பேன், புரிஞ்சிச்சா அப்படின்னு. இது புது சப்ஜெக்ட் இல்லை, யாருக்குமே ஒன்றுமே தெரியாது, யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆ புரிஞ்சிச்சு அப்படின்வாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படியே ஒரு வாரம் போச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு கிரகம் என்னை தப்பாக பார்த்துருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கிளாஸை முடிச்சுட்டு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. சார்னு ஒரு குரல். யாரான்னு திரும்பி பார்த்தா ஃபர்ஸ்ட் பெஞ்சிலேருந்து அகிலா. இது அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேங்கலங்க, அதில் அந்த பேர் தெரிஞ்சது அவ்வளோதான், மற்றபடி நீங்கள் தப்பாலாம் நினச்சிக்காதீங்க. என்னங்க அப்படின்னேன். சார் இது கொஞ்சம் புரியல, டவுட்டாக இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களான்னு. இல்லைங்க, இது அடுத்த கிளாஸு, லெக்சரர் வந்துடுவார், அதனால் இப்போது என்னால் பண்ண முடியாது. இல்லை சார், இது வந்து தமிழ் தான், அவர் வரல, இந்த ஃப்ரீ தான் இந்த அவர், அதனால் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இதனாடா அது வம்பா போச்சு, அந்த ஆள் என்னடானா தங்கச்சி மாதிரி பார்க்கணுன்றான், இங்கே என்னடானா இதுங்க வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே எக்ஸ்பிளைன் பண்ணுந்து, இது வேற நான் பாடம் நடக்கும்போது மொதல் பெஞ்சில் உக்காந்துன்னு குரு குருன்னு என்னையே பார்த்துன்னு இருக்குங்க. என்னதான் நான் வந்து பார்க்காம அவாய்ட் பண்ணாலும் அது நமக்கு தெரியும் இல்லையா, யாராவது ஒருத்தர் நம்மளை பார்க்குறாங்கன்னு போது இது ஒன்றும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாருங்க இன்னைக்கு வந்து அந்த லெக்சரர் வரல கரெக்டு, ஆனால் இதெல்லாம் பழக்கமாக வச்சுக்கூடாது, டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னால் அப்பப்போ கேட்கணும். நான் தான் வந்து புரிஞ்சுதா புரிஞ்சுதான்னு கேட்குறேன்ல, அப்போல்லாம் நீங்கள் வந்து சரி சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இது மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் அடுத்த கிளாஸ் வரும்போது அதில் உங்கள் டவுட் என்ன அப்படின்னு எழுதி வச்சுட்டு அப்போ கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்ட்டு நான் ஸ்டாஃப் ரூமுக்கு போயிட்டேங்க. சரி, இதெல்லாம் வேறு என்ன பண்ணுறது, இப்படி தான் அவாய்ட் பண்ணியாலும் குழப்புன்னு ஒன்று இருக்குது இல்லை. அடுத்த நாள் ஒரு 11 மணி இருக்கும், கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்டாஃப் ரூமுள்ள நுழைகிறாங்க. வீராசாமி வந்து ஐயா உங்களை பிரின்ஸிபால் வர சொன்னார், இன்னத்துக்கு வர சொல்லியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனவுடனே ஒரு மாதிரி இருந்தார், உக்காருங்க அப்படின்னாரு. நேற்று என்ன நடந்தது கிளாஸில்? என்னங்கடா அது, நம்ம சரியாக தானே நடந்துக்கணும், தப்பு ஒன்றும் பண்ணலையா? நேற்றுக்கு இது என்ன ஒன்றும் நடக்கலையா சார்? அந்த புள்ள உங்ககிட்ட டவுட் கேட்டுதாமே சார். நான் க்ளீனாக சொல்லிட்டேன் சார், இந்த மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளாஸ் அவர்ஸில் தான் கேட்கணும், மற்ற நேரத்துலலாம் கேட்கக்கூடாது, அது வேறு லெக்சரர் வருவாங்க, ஃப்ரீயாக இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்தந்த டைமில் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கிளாஸ் அவர் தாண்டி நான் ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்கிறது கிடையாது சார். ஆஹா,
அந்த பிள்ள யாரு தெரியுமா சார்? எனக்கு அதெல்லாம் யாருன்னு தெரியாது சார். தெரிஞ்சு வச்சுக்கணுங்க, அந்த கம்ப்யூட்டர் சென்டர் பில்டிங் இருக்குது இல்ல, செல்லத்தாயி பிளாக், அது யார் தெரியுமா? அந்த பிள்ளையோட பாட்டி. அவங்க அப்பாரு தான் அவங்க அம்மா நினைவா அதை கட்டி கொடுத்து இத்தனை கம்ப்யூட்டரை நம்மளுக்கு டொனேட் பண்ணிக்கிறாரு. அந்த புள்ள ஒரு டவுட்டு கேட்டிருக்குது, நீங்க பாட்டுக்கு கிளாஸ் அவர்ஸ்ல கேளுங்க, மற்ற நேரத்தில் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க சார். இல்லை சார், பாருங்க அந்த புள்ள எது கேட்டாலும் எப்பா கேட்டாலும் எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க சொல்லி கொடுக்கணும், புரியுதா? இதே அந்த புள்ள அவங்க அப்பா கிட்ட போய் இதை சொல்லியிருந்ததுன்னா கரஸ்பாண்டன்ட் ஏன் சீட்டை டர் ஆகியிருப்பார் முதல்ல? நான் போறதுக்கு முன்னாடி உங்க சீட்டை டர் ஆகிடுவேன், புரிஞ்சுதா? அப்படின்னாரு. அடுத்த கிளாஸ்ல நுழையும் போது ரொம்பவே ஹர்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். பணம் இருக்கு அப்படின்றதுனால இப்படியெல்லாம் மிரட்டுறாங்க பாத்தீங்களா? இதே பிரின்சிபால், அனாவசியமா பேச்செல்லாம் கூடாது, இந்த காரிடாரில் பொண்ணுங்களை பார்த்து சிரிக்கிறது, இது கிளாஸ் முடிஞ்ச பிறகு அங்கே நின்றுட்டு டவுட்டு சொல்றேன்றது, அவர் சொன்னதுதான் இதெல்லாம். நான் ஜாயின் பண்ண ரெண்டாவது நாள் பணம் இருந்தா எது ஒன்னா பண்ணலாம் போல இருக்குது இல்ல. கிளாஸ் நடத்திட்டே இருக்கும்போது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அன்னைக்கு ஏதோ டவுட்டுன்னு சொன்னீங்களே அதை என்ன சொல்லுங்க அப்படின்னு, இதுவும் வந்து உடனே அந்த நோட்டு எடுத்துட்டு வந்து ஏதோ கேட்டதுங்க. சப்ப மேட்ரு ஒண்ணுமே கிடையாது, இதுல டவுட்டா? சரி ரைட்டு, இது வந்து புதுசு, இது வரைக்கும் அவங்க யாரும் படிச்சது இல்லை அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் ஏதாவது நடத்திட்டே இருப்பேன், ரொம்ப சீரியஸா போயிட்டே இருப்பேன், திடீர்னு வந்து சார் இதுல ஒரு டவுட் அப்படின்னு எனக்கு முதல்ல எரிச்சலா வந்ததுங்க. இத்தனை பொண்ணுங்க படியுது இந்த கிளாஸ்ல, வந்து மொத்தம் 38 பேருங்க, யாருக்குமே வராத டவுட் இந்த பொண்ணுக்கு மட்டும் வருது, அவ்வளோ மக்கா. இல்ல வேற யாருமே இந்த மாதிரி கிடையாதா இந்த கிளாஸ்ல? ஆனா இதுக்கு மட்டுமே நான் சந்தேகத்தை சொல்லி கொடுத்துட்டதுனால என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பேக்லாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே ஒரு மாசம் கழிச்சு தான் கிளாஸே நான் ஆரம்பிச்சிருக்கேன். அன்னைக்கு டவுட் கேட்டவுடனே பாருங்க, எல்லா கிளாஸ்லயும் நீங்க மட்டும்தான் டவுட் கேட்குறீங்க, நானும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேங்க. ஆனா பாருங்க, இதுக்கே வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு ஆயிடுறதுனால கிளாஸ் எடுக்க முடியல. அதனால நிறைய போர்ஷன்ஸ் பெண்டிங் இருக்குது, எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் நீங்க யோசிச்சு நீங்களே அதை கொஞ்சம் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. நான் தான் நோட்ஸ் கொடுக்குறேன், அதை கொஞ்சம் 2 தடவைக்கு 3 தடவை படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்போவும் கஷ்டமாக இருந்ததுன்னா கேளுங்க, இது மற்றவங்களுக்காக, தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன பண்ணுது, இப்படிலாம் கெஞ்ச வேண்டியதாகுது பாருங்க, பணம் இருக்கவங்க கிட்ட. உடனே அகிலாவும் சாரி சார், தேங்க்யூ சார் அப்படின்னு உட்காந்துருச்சுங்க. அன்னைக்கு லாஸ்ட் அவர் முடிச்சுட்டு கிளம்புறேன் சார், ஒரு நிமிஷம். அகிலா தான், என்னங்க அப்படின்னு, இல்லை கொஞ்சம் இருங்க. திரும்பி எப்படியோ கண்ணை காமிச்சதுங்க, எல்லா பொண்ணுங்களும் கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நானும் அகிலாவும் மட்டும் தனியா. சார் நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சுது, இந்த மாதிரி கிளாஸில் அடிக்கடி டவுட் கேட்டிருந்தா எல்லாருக்கும் கஷ்டம். ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் எங்கே தப்பாக நினச்சிமிங்களோன்னு நினச்சேன், நீங்கள் வந்து அதை சரியான ஆங்கிளில் புரிஞ்சிட்ருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இல்லை சார், ஆனாலும் எனக்கு டவுட் வந்துருதாங்குது. இல்லைங்க, அது காலேஜ் டைம் முடிஞ்ச பிறகு. அதான் சார், நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, அங்கே வந்து எனக்கு டியூஷன் சொல்லி கொடுங்க. வீட்டுக்கா? இல்லைங்க, காலேஜ் முடிச்சுட்டு எங்கள் வீடு ரொம்ப தூரம், நான் பஸ்ஸு பிடிச்சி போனோம். நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க சார், கார் இருக்கு, நேராக காலேஜ் முடிஞ்சவுடனே எங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். அங்கே வந்து நீங்கள் டியூஷனை முடிச்சுட்டு டிரைவரே உங்களை கொண்டு போய் உங்க வீட்டில் டிராப் பண்ணிட்டு வந்துடுவாரு. இதுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியல. ஓகேன்னு சொல்றதா இல்ல மாட்டேன்னு சொல்றதா? மாட்டேன்னு சொன்னா இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா இந்த ஆள் வந்து எனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னா டர் டர் இந்த சத்தம் தான் எனக்கு கேக்குது. விதி வலியது அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னு, இல்லைங்க நீங்க எதுக்கும் வீட்டில் கேட்டுக்காங்க, பிரின்சிபால் கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஏன்னா தனியாக டியூஷன் எடுக்கலாமா அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க, அவங்க பாலிசி என்னன்னு தெரியாது. அதனால பிரின்சிபால் சரின்னு சொன்னார்னா நான் வரேங்க அப்படின்னு அன்னைக்கு எஸ்கேப் ஆனேன். அடுத்த நாள் இதே மாதிரி 11 மணிக்கு பிரின்சிபால் கூப்பிட்டாரு, வாங்க தம்பி பிரின்சிபாலை கேளுங்கன்னு சொன்னீங்களா? இல்லைங்க, அது பாலிசி என்னன்னு தெரியல, அதனால நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா. இதெல்லாம் என்கிட்ட கேட்கவே வேணாம் தம்பி, நான் தான் சொன்னேன்ல அந்த பொண்ணு என்ன கேட்டாலும் எத்தனை தடவை கேட்டாலும் நீங்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. இப்ப நான் வீட்டுல வந்துதானே சொல்லி கொடுக்கணும்னு சொல்லுது, சந்தோஷம் போயிட்டு வாங்க. ஐயா ரொம்ப நல்ல மனுஷரு,
வந்து டியூஷனுக்கு ஃபீஸ் எல்லாம் கூட கொடுப்பாரு, இன்னும் கவலைப்படாதீங்க, என்னப்பாவும் கஷ்டப்பட்டு இருக்கீங்கல்ல, செலவுக்கு ஆயிட்டு போகுது, இல்லை சேர்த்து வச்சுட்டு போங்க, ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொன்னீங்களே கல்யாணத்துக்கு அப்படின்னாரு. சரி, வில்லங்கம் கூடு கட்டி அடிக்குது, நாம் என்ன பண்ணுறது? அடுத்த நாள்லேருந்து கார்லேயே போக ஆரம்பிச்சேங்க. ஆனால் பாருங்கள், காரில் போகும்போது இது எதை எதையோ பேசிட்டு இருக்குங்க, நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்தீங்கன்னு ஊன் அப்படியே தலையாட்டிங்கன்னே வருவேன். ஒரு மூணு நாள் போயிருக்குங்க, அன்றைக்கி ஏதோ சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். ஸ்டடி ரூம், ஆமாம், அந்த பொண்ணுக்கு படிக்கிறதுக்குன்னு ஒரு தனி ரூம். பாடம் சொல்லி கொடுத்துட்டே இருக்கும்போது டக்கால அவங்க அப்பா வந்துட்டாருங்க. வந்த உடனே இவர் தான் நீ சொன்ன கம்ப்யூட்டர் வாத்தியாராமா அப்படின்னாரு. கம்ப்யூட்டர் வாத்தியாரா? என்ன, எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் நினச்சாரு அவரு. சரி, என்ன பண்ணுறது, பணம் படைத்தவர்கள், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. வணக்கங்க அப்படின்னு, வணக்கம் தம்பி அப்படின்னு இப்படி ஏறங்க பார்த்தாரு. பார்த்துட்டு கொஞ்சம் இப்படி வாமா அப்படின்னாரு. எனக்கு லைட்டாக ஏதோ புரி தட்டுச்சு. சரி, வாத்தியார் அப்படின்னா வயசானவராக இருப்பார்னு நினச்சார் போலுக்குது. நம்ம இப்போ தானே காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கோம், அதனால் இனிமே இந்த வாத்தியார் டியூஷன் இதெல்லாம் தேவையில்லாமா, நீ பச்சாப்படி படிக்காட்டாக போட்டோம் அப்படின்னு ஏதோ சொல்ல போகிறாரு. இன்றிலிருந்து விடுதலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்துருச்சு. சரிப்பா அப்படின்னு வேறு சொல்லிட்டு போச்சு. அவங்க அப்பா என்ன சொன்னார் கேட்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி டியூஷனுக்கு காரில் வந்தோம். இன்னும் அவங்க அப்பா நம்மளை எதிர்பார்த்த மாதிரிலாம் டைலாக் சொல்ல போலகுதே அப்படின்னு நினச்ச உடனே ரூமுக்குள்ளே நுழையிறங்க. சார் ஒரு நிமிஷம், என்ன, இந்த பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, நீங்கள் அங்கே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வர்றது அப்படின்னா? இல்லை சார், நேற்று எங்கள் அப்பா அவங்கள வந்து பார்த்தார்ல, அவர் சொன்னார், என்னம்மா நீ வந்து காலேஜ்லேருந்து வந்த உடனே நம்ம வீடு நீ பாட்டுக்கு வந்து முகம் கழுவி ஃப்ரெஷ் ஆகிட்டு காப்பி எப்பி குடிச்சிட்டு டியூஷனுக்கு வர, பாவம் காலையிலேருந்து தொண்டை தண்ணி வத்த கத்திருப்பார் வாத்தியார், பாரு அவர் மூஞ்சில் என்ன வழிஞ்சு நிற்குது, இவ்வளோ டயர்டாகிறாரு. அதனால் அந்த ரூமை அவருக்கு ஒதுக்கி விட்டுரு, டெய்லி வந்த உடனே அவர் அங்கே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அவருக்கு ஏதாவது காஃபி டிஃபன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தெம்பாக வந்து பாடம் நடத்திட்டோம். ஒன்று மட்டும்தான் லூஸ்னு நினச்சேன், அப்பனும் லூசு அப்படின்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஆனா ஒரு நாலு நாள் போன பிறகுதான் எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுது. நான் நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு மக்கு கிடையாது, சம பிரில்லியன்ட். எதாச்சியா அது வந்து டிஃபன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போகும்போது அதனுடைய நோட்டெல்லாம் புரட்டினேன். என் கிட்ட இந்த ப்ரோக்ராம் லாஜிக் எப்படி அப்படின்னு கேட்டவோ ரொம்ப அருமையா அந்த ப்ரோக்ராம் எழுதி வச்சிருந்தான் நோட்டில். அப்ப தெரிஞ்சுக்கிட்டேதான் என்கிட்ட கேட்கறா. அப்போ அது காரணம் என்ன, இது கூட தெரியாமல் இருந்தேன்னா நானும் லூஸாக இருந்திருப்பேன், ஆனால் நான் லூஸு இல்லை. இது எங்கே போய் முடியும்னு எனக்கு மகிர்ந்து ஆகிப்போச்சு. ஆனால் இதை என்னால் தட்டவும் முடியாது. பிரின்சிபால் இல்லைன்னா அங்கே டெர் அப்படின்வாரு. ரெண்டு லூஸு இல்லாமல் அங்கே மூணாவது லூஸு வேற ஒன்று இருக்குது. மாட்டின்னு மொழி மொழின்னு முழிச்சேங்க. நான் ஒரு மாதம் போயிருக்கோம். நான் அன்னைக்கு காலேஜுக்கு உள்ளே நுழைய போகிறேன். அகிலா பைக்கில் வந்து இறங்குறான். வழக்கமாக காரில் தான் வருவோம், அன்றைக்கி என்னவோ தெரியல பைக்கில் வந்தான். யாரோ ஒரு பையன் அவளை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அப்படி தூரக்கேந்து பார்த்துட்ருக்கேங்க. ரெண்டு பேரும் ஏதோ சிரித்து பேசின்னு இருக்காங்க. உடனே அந்த பையன் அப்படி அவள் காதை பிடிச்சி திருகிறான். இவன் உடனே அவன் தலையில் கொட்டுறான். என்ன நடக்குதுங்க? அன்றைக்கி கிளாஸுக்கு போனப்போ ஒரு ஜோஷே இல்லை பாடம் நடத்துகிற மாதிரி. எனக்குள்ள ஏராளமான கேள்விகள். அன்னைக்கு கார்ல போகும்போது ஆஸ் யூஷுவல் அது வழக்கம் போல சலசலன்னு பேசிட்டு வந்தா, ஆனா எதுவுமே என் மண்டைக்குள்ள இறங்கல. அதுக்கப்புறம் அவ வீட்டில் போயிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்ச உடனே ஒரு பத்து நிமிஷம் போயிருக்கும். என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, இல்லை சும்மா சொல்லுங்க சார், ஏனோ ஒரு வித்தியாசம் தெரியுதே அப்படின்னா. இல்ல நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? அப்படியே மூஞ்சில் ஒரு பெரிய சந்தோஷம். ஐயோ தாராளமாக கேளுங்க சார், இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே சார், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் தப்பாகவே நினச்சிக்க மாட்டேன் சார், நீங்கள் என்ன ஒன்றா கேட்கலாம் சார், தாராளமாக கேளுங்க சார், நீங்கள் கேட்க மாட்டீங்களா நான் காத்துட்ருக்கேன் சார். இல்லை வழக்கமாக காரில் தானே காலேஜுக்கு வருவீங்க? ஆமாம் சார். இன்னைக்கு பைக்கில் ஓ நீங்கள் பார்த்தீங்களா? அது அது வேற ஒன்றும் இல்லை சார், கிளம்புற நேரத்தில் காரில் ஏதோ சின்ன ப்ராப்ளம், அதனால பைக்கில் வந்துட்டேன். இன்றைக்கி உங்களை ட்ராப் பண்ணது இப்படியே எனக்கு ஒரு விஷம பார்வை பார்த்தா. பார்த்துட்டு
ரேஸா ஸ்மைல் பண்ணிட்டு, அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க சார், அவன் வந்து என்னுடைய கசின். இல்லை பயத்துக்கு சொல்லலை, இல்லை இல்லை அவன் இங்கே தான் தங்கியிருக்கான், அவன் வந்து எங்கள் அம்மாவோட தங்க சித்தி பையன் சார், அவங்க பாவம் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, இவன் நல்லா படிக்கிற பையன், அதனால் எங்கள் அப்பா தான் அவனை வந்து படிக்க வச்சு இப்போது எங்கள் கம்பெனிலேயே அவனுக்கு வந்து மேனேஜர் போஸ்ட் கொடுத்துருக்காரு சார், எங்கள் அப்பாவோட வேலை எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்கிறான், எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த ஏழை பணக்காரன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார், எல்லாரும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறவர். இல்லைங்க, இந்த மாதிரி சொந்தக்காரங்களை கூட இவ்வளோ தூரம் மேலே கொண்டு வந்து அதுவும் சொந்த கம்பெனிலே வேலை கொடுக்குறாருன் போது சும்மாவே ஒரு நல்லவராக தான் இருக்கணும் அப்படின்னேன். சார் ஒன்று தெரியுமா, எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிஸ்ட்னு சொல்லலாம் சார். இது என்னடாது, இத்தனை கோடி ரூபா சொத்து வச்சிருக்க கம்யூனிஸ்ட்டு? அது சரி, எல்லாம் சொல்லிக்க வேண்டியதுதான் அப்படிங்களா? ஆமாம் சார், அவருக்கு வந்து இந்த ஏழை பணக்காரன் அப்படின்ற வித்தியாசமே கிடையாது சார், எனக்கு வந்து நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்காரு சார். நான் கேட்டேனா இதெல்லாம், இப்படியே லைஃப் போயிட்டு இருக்குங்க. ஆனால் எனக்கு பொறுமை இல்லை, இதுக்கு வந்து ஏதாவது ஒரு முடிவு கட்டியானோ அப்படின்னு நினச்சேன். அகிலா, உங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசணும். ஐயோ, குப்புரு ஒரு 1000 watts பல்பு போட்ட மாதிரி அவன் மூஞ்சில என்ன ஒரு பிரகாசம். தாராளமா சார், நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, நாளைக்கு பேசுறீங்களா? சரி, ரைட், நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். காலையில வரீங்களா இல்ல சாயங்காலம் டியூஷனுக்கு வரும்போதா? இல்ல டியூஷனுக்கு வரும்போது இது பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி சார், அப்ப ஒண்ணு செய்யுங்க, நாளைக்கு ஒன்னா காலேஜ் லீவ் போட்டுருங்களேன். இல்ல பிரின்சிபல் சார், பிரின்சிபால் சார் சொல்ல பாரு, நான் சொல்றேன் அவர்கிட்ட. சரி, அப்போ உங்க அப்பா எப்போ பார்க்கலாம்? ஒரு 11 மணிக்கு வரீங்களா சார்? நான் அப்பா வந்து வீட்டில் இருக்க சொல்றேன். சரிங்க. என்ன சார் என்ன போய் நீங்கள் ஒன்றும் வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன அகிலானே கூப்பிடலாம். இல்லை அது சரியில்லைங்க. அந்த சரி சரி, நீங்க முதல்ல அப்பா கிட்ட பேசுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா. அடுத்த நாள் வந்து கொஞ்சம் நர்வஸாகவே இருந்தது. ரெண்டு விஷயங்கள், ஒன்று நான் இந்த காலேஜ் லெக்சரர் வேலையை விட போகிறேன், ஏன்னா சென்னையில் ஒரு பெரிய கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. நம்பர் ஒன், இதை வந்து இன்னும் அப்படியே விட்டு வச்சிருக்கிறது சரியில்லை. நிஜமாகவே வந்து அவர் கொள்கையில் உறுதியாக இருக்காரா இல்லையா அப்படின்றத முதல்லயே தெரிஞ்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் பெருசாக போயிடுச்சுன்னா அப்போ புலம்புறதுல பிரயோஜனம் கிடையாது இல்லையா. 11 மணிக்கு போனங்க, பெரிய மனுஷன் பெரிய மனுஷன்தான், எனக்காக காத்துட்டு இருந்தார். வந்த உடனே காஃபி வந்தது. சொல்லுங்க தம்பி, என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லைங்க, அகிலா சொன்னாங்க நீங்கள் வந்து இந்த பொது உடைமை தத்துவத்திலலாம், இதில் என்ன இருக்குது தம்பி, பணக்காரனாக பிறக்கிறதும் ஏழையாக பிறக்கிறதும் நம்ம கையிலையாக இருக்குது. எப்படி பிறக்கிறது நம்ம கையில் இல்லையோ அதே மாதிரி தான் திருமணங்களும் நம்ம கையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? கரெக்டு தம்பி, என்ன தான் வந்து நாம் ஒன்று நினச்சாலும் அந்த கடவுள் நினைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்படின்னாரு. ஆனால் அந்த கடவுள் நினைக்கிறத விட நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான் சார் எனக்கு தெரியணும். அப்படியே என்ன நிமிந்து பார்த்தாரு. என்ன சொல்கிறீங்க தம்பி அப்படின்னாரு. இல்லைங்க, நிஜமாகவே இந்த ஏழை பணக்கார வித்தியாசம்லாம் உங்களுக்கு கிடையாதான், இல்லை ஏழை வீட்டில் சம்பந்தம் வச்சுக்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாதான், நிஜமாக தான் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்களா அப்படின்னு. என்ன தம்பி, என்ன டிஸ் பண்ணுறீங்களா? அப்படிலாம் கிடையாது, சொல்லுங்க அப்படின்னாரு. விஷயத்தை சொன்னேன். சரி, நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் ஓப்பனாக பேசிட்டீங்க, இருந்தாலும் என் பையன்கிட்டையும் ஒரு வார்த்தை நான் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறமா என்னோட முடிவை சொல்கிறேன் அப்படின்னாரு. காலேஜில் போயிட்டு ரிசர்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வந்தேன், சர்டிஃபிகேட்டை உடனே திருப்பி கொடுத்துட்டாரு பிரின்ஸிபாலு. ஏன்னா இப்போ நம்ம எந்த ஒரு செல்வாக்கில் இருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும் இல்லையா. இவர் பையன்கிட்ட கலந்து ஆலோசனை செய்து விட்டு முடிவை சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க, நான் வேறு சண்டே நைட்டு கிளம்புறேன் சென்னைக்கு வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்போது சண்டே ஒரு 10 மணி இருக்கும், அகிலா வீட்டிலேருந்து கார் வந்தது, ஐயா அவங்கள வர சொன்னார் அப்படின்னாங்க. சரி, எதுவும் நல்ல முடிவாக தான் இருக்கும், இல்லைன்னா எதுக்கு வர சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனங்க. சிரிச்ச முகத்தோடு வரவேற்றார் அகிலாவோட அப்பா. அப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா இது ஒரு சம்மதத்துக்கான அறிகுறி அப்படின்னு. வாங்க தம்பி, பையன்கிட்டையும்
பேசினங்க. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம், எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இப்போ அதை ஒத்துக்கிறீங்களா? நாங்கள் பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று கிடையாது, கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அப்படி இல்லைங்க, அது எதுவாக இருந்தாலும் கல்யாணம்னு வரும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. நீங்கள் ஒன்றும் அந்த மாதிரிலாம் தவறாக நினச்சிக்க வேண்டாம். ஐயோ நம்மக்கிட்ட பணம் இல்லையே, நம்ம ஏழையாக இருக்குமே, இப்படிலாம் ஒன்றும் ஃபீல் பண்ணவே வேண்டாம். புரியுதுங்களா? நம்ம எல்லாரும் இப்போ ஒரே குடும்பமாக போகிறோம் அப்படின்னாருங்க. நிஜமாவே இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்கறது ரொம்பவே அபூர்வம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னவோ தெரியல, கடைசி வரைக்கும் அகிலாவுக்கு தான் அவ அண்ணிய பிடிக்காமையே போயிடுச்சுங்க. கண்டதை சொல்லுகிறே, உங்கள் கதையை சொல்லுகிறே. இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் எனக்குண்டோ?